அனைவருக்கும் வணக்கம். நான் டிலக்ஸன். இப்போ எங்கே நிற்கிறவனு பார்த்திங்கன்னு சொன்னால் வெயிலுக்கு நிற்கிறேன். வெயிலுக்கு நிற்கிறேன்றது எல்லாருக்கும் தெரியும். ஸோ இப்போ எங்கே நிற்கிறவனு பார்த்திங்கன்னு சொன்னால் இலங்கை யாழ்ப்பாணம் பருத்தித்துறையில் கற்கூலம் பகுதியில் ஆனை விழுந்தான் அப்படின்னு சொல்லப்படுற இடத்துல நிற்கிறேன். என்னடா நீ அங்கே போய் நிற்கிற, ஆனை விழுந்தானண்டா ஒரு டேஞ்சரான இடமாச்சு அப்படின்னு நினைப்பீங்க. ஆனை விழுந்தானன்ட்டு சொன்ன பிறகு அங்கே வந்து சுடலை இருக்கிற இடம் தான். சுடலை மட்டும்தான் நான் சொல்லப்படுற இடம். அப்போ அந்த சுடலை தான் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். என்னடா நீ வேறு வேறு காணொலியில எல்லாம் சுடலையை போடுற, என்ன சொல்கிற, பேயை கண்டதை போடுறேன்ற மாதிரி எல்லாம் யோசிப்பீங்கள். அப்படி இல்லை, நான் ஒரு சபதம் ஒன்று எடுத்துக்கிறேன்னு சொன்னால் கிழமையில ரெண்டு வீடியோஸாச்சும் கட்டாயம் போடணும்னு சொல்லி. இப்போ அதுக்கான தான் இன்றைக்கு கொஞ்சம் டைம் மிஸ்டேக் ஆனதால் கொஞ்சம் வீடியோ எடுக்கலாம் போச்சு. அப்போ நான் ஏதாவது ஒரு வீடியோ போட்டே ஆகணுமென்ற ரீதியில் இப்போ இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன். இப்போ இந்த இடத்துல என்னென்ன விஷயங்கள் இருக்குது, இந்த சுடலில் எப்படி எல்லாம் விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி தான் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். அதாவது ஆனை விழுந்தான் சுடலில் என்னென்ன விஷயம் இருக்குன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். சுடலி என்றாலே பொதுவான விஷயங்கள் இருக்கும், இருந்தாலும் கொஞ்சம் ஸ்பெஷலான விஷயம் இங்கே இருக்கண்டு இல்லை, எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்போ அந்த இடத்த எப்படி இருக்குன்னு சொல்லி நாங்கள் பார்க்க போகிறோம். இதை பாருங்கள், நான் சொல்லப்பட்ட அந்த ஆனை விழுந்தான் சுடலை இதுதான். அப்போ இதுதான் அது இந்த வாசல் பகுதி. இந்த வாசல் பகுதிக்குள்ளே நாங்கள் இப்போ போகிறோம். உள்ளே போயில மட்டும் உள்ளே போயிருக்க பார்ப்போம். இதே பாருங்க, நாங்கள் வர்றப்பவே ஒரு பெனர் ஒன்று கட்டி கிடக்குது, யாரோ இறந்துட்டினோம். அப்போ அதுக்காண்டி ஏற்கனவே எரிச்சாச்சு நினைக்கிறேன். இதான் இந்த வாசல் போது, வாசல் போது பூட்டி கிடக்கு. உள்ளே போகலாம், ஆனால் உள்ளே நான் போயிடலை. உள்ளே போன போக வண்டி வந்தால் வந்து வீட்டை போய் முழுக வண்டி வரும். இப்போ அப்புறம் அம்மா சொல்லாதான் வந்தேன்னா அப்புறம் பெரிய பிரச்சனை இல்லாமல் வர வேண்டி வரும். அப்போ இதை பாருங்க, இதுதான் சுடலை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. இதில் பாருங்கள், முன்னுக்கு 1974 இந்தியாவில் வந்து ஆவணி அப்படின்னு சொல்லி வெளியே கிடக்குது. அதாவது அந்த டைம்லாம் ஓப்பன் பண்ணால் இருக்கணும். சரி, உள்ளே பாருங்கள், உள்ளே காட்டுற என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி. இதில் பாருங்கள், இதில் ஒரு கிணறு ஒன்று இருக்குது. நினைக்கிறேன் இந்த வெறாக்கள் கழுவுற கொள்றது, காலை கழுவி கொள்றதுகள் செய்கிறதுக்கான விஷயங்கள் இதில் இருக்குது. மற்ற இது பாருங்கள், இப்போ விரையெல்லாம் அடுக்கி கிடக்கு. யாரையும் கொண்டு வந்து எரிக்கிறக்கா இருக்கலாம், விரையெல்லாம் அடுக்கி கிடக்குது. சடைய பயமாக தான் கிடக்குது, இருந்தாலும் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வந்திருக்குன்னு பார்ப்போம். இந்தியாவில் அந்த ஆக்கள் நிற்கக்கூடிய ஒரு டென்ட் மாதிரி ஒன்று இருக்குது. மற்றது பார்த்திங்கன்னு சொன்னால் மரங்கள் நிறைய வைக்கப்பட்டிருக்குது, சுத்தர மரம் எல்லாம் இருக்குது. இப்போ நவம்பர் மாதம்ன்றபடியாக எல்லா மரமும் நல்லா வளர்ந்துருக்குது. மற்றும்படி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு சட்டியாக எல்லாம் காஞ்சலாக மஞ்சள் அடித்து போய் கிடக்கும். இந்த இடத்துல நம்ம நிறைய வாரபடியாக பிரச்சனை இல்லை. பட் நீங்கள் புதுசாக வாராகன்னு சொன்னால் கொஞ்சம் டேஞ்சரான இடம், பயமாக இருக்கும் என்ற மாதிரி தான் இருக்கும். இதுக்கு பின்னால் பார்த்திங்கன்னு சொன்னால், இதுக்கு பின்னால் என்ன இருக்குன்னு சொன்னால் ஃபுல்லாக அதாவது மலர்ச்சாலை அப்படின்னு சொல்லி ஒரு போட் போட்ட ஒரு இடம் இருக்குது. அது என்னென்னு சொன்னால் அந்த பொடியை கொண்டு வந்து எரிக்கிறதா என்ன மாதிரி சொல்கிறீங்க, சரியாக தெரியல. பட் எதுவாக இருந்தாலும் அந்த உடலை கொண்டு வந்து அங்கே தகனம் செய்யக்கூடிய அந்த என்ன சொல்கிறது டிஜிட்டல் முறை இருக்குது, அதாவது மிஷினரியில் தகனம் செய்கிற இடம் இருக்குது. ஸோ அப்போ இவ்வளோ நான் நினைக்கிறேன். இங்கே பெரிய சிறிய நிலப்பரப்பு தான். இங்கே பாருங்கள், எல்லாம் நிறைய பேர் பார்க்கவே கொஞ்சம் பயங்கரமாக தான் இருக்குது. நான் வந்திருக்கிற டைம் இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் 4 மணி. அப்போ கொஞ்சம் பிரச்சனை இல்லை, பகல் டைம்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சரி, ஓகே. அப்போ இந்த வீடியோ முடிச்சுக்கொள்ளுவோம். உங்களுக்கு வடிவாக காட்டிட்டு நினைக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி. சரியாக வெயிலாக கிடக்கு இந்த பக்கம். அப்போ கொஞ்சம் பயமாக தான் கிடக்கு. என்ன சொன்னால் தனியாக வந்திருக்கிற ஒருத்தர் வரையில் என்னோட தம்மியை கூட்டி கொண்டு வரையில் தம்மியை சொல்லாம தான் வந்தேன். வீடியோ எடுக்க போகிறோன்னு சொல்லி போட்டு தான் வந்தேன். என்ன வீடியோ எதுன்னு சொல்லல. அப்போ இந்த வீடியோ முடிச்சுக்கொள்ளுவோம். சரியாக பயமாக கிடக்கு. அப்போ கிளம்புவோம் நாங்கள். இந்த வீடியோ ஏதாவது ஒரு விதத்தில் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.